Hi friends, welcome to Avantika's Home. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு கேரளா ரெசிபி வெண்டைக்காய் பால் கறி. அதை எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பாப்போம். ஒரு அகலமான pan வெச்சுக்கோங்க. அதுல 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் 150 கிராம் வெண்டைக்காயை 1 இன்ச் பீஸ் அளவுக்கு கட் பண்ணி வெச்சிருக்கேன். அதை சேர்த்து பொன்னிறமா வறுத்து தனியா எடுத்து வெச்சுக்கோங்க. இப்போ இதே எண்ணெயில 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதலயே 1 கொத்து கருவாப்பிலை அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகுற வரைக்கும் வதக்குங்க. நான் வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் உப்பு இப்ப சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கிடுச்சு. இப்போ நாம இதில 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியா தூள், 세த்து நல்லா வதக்குங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நாம 1 பெரிய சைஸ் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியை இதோட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இத ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி நல்லா வதங்கற வரைக்கும் வதக்குங்க. நான் இதல கொஞ்சமா தண்ணி தெளிச்சு விட்டுக்கிறேன். அது எதுக்காகனா இந்த மசாலா வந்து அடிபிடிக்காம கரிஞ்சு போகாம இருக்கிறதுக்காக இத நான் சேர்த்துக்கிறேன். ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதுக்காக இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நாம பொரிச்சு தனியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா வெண்டைக்கா, அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த வெண்டைக்காவை சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் இப்ப சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. வெந்த பின்னாடி தான் நாம தேங்காய் பால் சேர்த்துப்போம். தேங்காய் பால் எப்படி செய்யறதுனா, 1 மூடி திருவன தேங்காவை மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கோங்க. அதுல 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா விழுத அரைச்சுக்கோங்க. அதை எடுத்து ஃபில்டர்ல நீங்க வடிகட்டினீங்கனா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் கிடைக்கும். தேங்காய் பால் அதுதான். நீங்க வந்து அதை 2 டைம் அது மாதிரி செய்யலாம். முதல் தேங்காய் பால், இரண்டாவது தேங்காய் பால்னு ரெண்டும் கலந்தே இந்த கிரேவிக்கு நீங்க சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நாம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை இதுல சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்துட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வைங்க. கொதிச்சதும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இது தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுனால இது வந்து ஒரு ஸ்டூ மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது இட்லி, தோசை, ஆப்பம், ரைஸ்க்கு கூட ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.